ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என் வீட்டில் திருக்கார்த்திகைக்கு வச்ச விளக்குகள் அப்புறம் கோலங்கள் பற்றி தான் நான் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு திருக்கார்த்திகை இது. ஸோ இதுக்கு நான் வந்து வாசல்லேருந்து அகல் விளக்கு வச்சுருக்கேன். நான் வாசல் வாசப்படி எல்லாம் ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே போய் நான் ஃபுல்லாக்கையும் காட்டுறேன் நான். ஸோ இது வந்து வாசலில் நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லைட்லாம் இல்லாமல் டிம் லைட்டில் நான் காட்டுறேன், அப்புறம் ஃபுல் ப்ரைட் லைட்லேயும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த விளக்குகள் பற்றியும் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. ப்ளஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ இதை தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விளக்கு நான் வந்து வாங்கி பொருத்தி வச்சுருக்கிறது. நான் இன்னொரு ரவுண்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முதலேருந்து காட்டுறேன், ப்ரைட் லைட்லேருந்து. ஸோ நீங்கள் இதை வந்து லைட் இல்லாமல் ஃபஸ்ட் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து என்னோடய பூஜை ஷெல்ஃபு. நான் நிறைய இதில் காட்டியிருக்கேன், ரொம்ப சிம்பிளானது. அந்த இடத்துல நான் வந்து வெறும் வெள்ளி விளக்கு மட்டும் தான் ஏற்றிருக்கேன். இந்த சைடு டேபிளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விளக்கெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்டட் கேண்டில், இது சாண்டில் லூட் ஃப்ளேவர். இது நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு, இதில் நிறைய இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா யானை விளக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளஸ் இப்போ வந்து குரு பயிற்சியாக இருந்ததுனால இந்த யானை விளக்கு வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் வந்து வாங்கி போர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விளக்கு, இது லக்ஷ்மி விளக்கு பெருசு. இது இதுவும் நான் வாங்கி போர்த்திருக்கேன் நான். இதில் அஞ்சு முகம் இருக்குது, இது வந்து மெயின். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெருமாள் விளக்கு இருக்குது, இது ஸ்வஸ்திக் விளக்கு. இந்த அந்த சைடு இருந்த யானை விளக்கு மாதிரி இந்த சைடு இன்னொரு ஒரு யானை விளக்கு இருக்குது. இது முன்னாடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பாத விளக்குன்னு சொல்லி ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் போட்டிருந்தது ஒரு விளக்கு, இது பிள்ளையார் விளக்குன்னு பிள்ளையார் ஸ்டாச்சு போட்டு ஒரு சின்ன விளக்கு கோல்டன் கலரில். அதுக்கு பின்னாடி தாமரை விளக்கு இது. அதுக்கு பின்னாடி உள்ளது இந்த பெரிய விளக்கு வந்து என்னோடய எப்பயும் பொருத்துகிற விளக்கு, பூஜை அறையில் உள்ள விளக்கு. அது திருக்கார்த்திகைக்கு நடுவில் வீட்டில் நடுவில் வச்சு பொருத்தணுன்றதுக்காக அதை நடுவில் வச்சுருக்கேன் நான். அஞ்சு முகமும் நல்லா எரிய விட்டுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போடுற இடத்துல ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து கேண்டில், இந்த சும்மா லைட் இந்த கேண்டில் இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளது சின்ன சின்னது. ஸோ வெளியே ஃபுல்லாக குட்டி குட்டியாக வந்து அகல் விளக்கு தான் நான் வச்சுருந்தேன். இந்த 3-10 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களோ அந்த விளக்கு தான் அது ஃபுல்லாக. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ட்ரஸில் ஒரு சின்ன கோலம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து என்னென்ன லாபம்னு சொல்லி எழுதியிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த விளக்கு, இந்த விளக்கு வந்து வாசலில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த விளக்கை நான் வாங்கி வாசலில் ஏற்றிருக்கேன் நான். ஸோ இதாக என்ன ஸ்வஸ்திக் விளக்குது, இதுவும் ரொம்ப விசேஷம்னு சொல்லி இந்த டைம் நியூ கலெக்ஷன்ஸில் வந்தது இதெல்லாம். இது வந்து லெமனில் வந்து விளக்கு வச்சுருக்கேன், அரிசியில் வச்சு அது வந்து எப்பயும் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 லெமன் வச்சு விளக்கு வச்சுருக்கேன் நான். சுற்றி பூவெல்லாம் வச்சு ஒரு சின்ன தட்டில் வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த தண்ணியும் எண்ணெயும் கலந்து ஒரு, இது வந்து ஜலதீபத்திரின்னு சொல்லியே வந்து விற்கிது. இதுக்காகவே இந்த டைப் ஆஃப் விளக்குக்காகவே இது நம்ம வந்து பாதி தண்ணியும் பாதி எண்ணெயும் வச்சு கிளாஸ் இதில் வச்சு வைக்கிறது.
இதுவும் அகெயின் ரொம்ப விசேஷம் வீட்டில் வைக்கிறது. ஸோ அதுக்காக இதையும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் நான் வந்து எங்கள் வீட்டில் வச்ச விளக்குகளோட கலெக்ஷன்ஸு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.